உடலின் அலைகள் என்ற இந்த கதை 2017 ஆனந்த விருதில் வெளியானது. ஒரு படைப்பை ஒரு வாசகன் வாசிக்கும் போது அவனுக்கு அதன் மூலமாக என்ன கிடைக்கிறது என்பது ஒரு முக்கியமான கேள்வி. காமம் என்பது குறித்த பல்வேறு சிந்தனைகள் நம் சமூகத்தில் இருக்கின்றன. வேசைகளை குறித்தும் நமக்கு பலவிதமான எண்ணங்கள் இருக்கிறது. இந்த எண்ணங்களில் S.ராமகிருஷ்ணன் என்ன மாற்றத்தை அல்லது அதிர்வை ஏற்படுத்துகிறார் என்பதுதான் இந்த கதையினுடைய முக்கியமான மையம். இந்த கதை கரக்பூரில் ஒரு உருக்கு தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய ஒரு இளைஞனை பற்றியது. அந்த இளைஞன் தனிமையில் இருக்கும்போது காம உணர்வினால் பல பெண்களை தேடி செல்கிறான். கரக்பூரில் இதை போன்ற இரவு 7 மணிக்கு வந்து உணவு தயாரித்து கொடுத்து இரவெல்லாம் தங்கி காலையில் தேநீர் தயாரித்து கொடுத்து விட்டு போகிற பெண்கள் சுலபமாக கிடைக்கிறார்கள். இவன் ஒரு நாள் அங்கிருந்து கல்கத்தா போகும்போது போய்விட்டு திரும்பும் வழியில் ரயிலில் பயணமாகிற ஒரு பெண்ணை பார்க்கிறான். அவள் இவனை பார்த்து சிரிக்கிறாள். அது இவனுக்கு தெரியும், அது ஒரு தூண்டில் என்று. ஆனால் அவள் மதராசியா என்கிறாள். அவளுடைய முக்காடு விலகும் போதுதான் கவனிக்கிறாள், அவள் ஒரு தீக்காயம்பட்ட உடலோடு இருக்கிறாள். முகத்திலும் பாதம் வரை இருக்கிறது. அதை பார்த்த நிமிடம் தொட்டு அவனுக்கு அவளை பிடிக்கவே இல்லை. அவளை அவன் வெறுக்கிறான். அவன் கரக்பூர் வந்து இறங்கும் போது அவளும் இறங்குகிறாள். அவன் ஒரு ஆட்டோ பிடித்து வீட்டுக்கு வருகிறாள். அவளும் 5வது நிமிடத்தில் ஒரு ஆட்டோவில் வந்து இவன் வீட்டில் இறங்குகிறாள். இவனுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. அவளை வெளியே செல்லுமாறு தொடர்ந்து வற்புறுத்துகிறாள். அவள் அதற்கு சம்மதிப்பதே இல்லை. அவள் சொல்கிறாள், என்னை வெளியே அனுப்ப வேண்டாம். அவள் பேக் ஹேண்ட் பேக்ல இருந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து, இது மலாய் சந்தேஷ், ரொம்ப இனிப்பாக இருக்கும், சாப்பிடு என்கிறான். அவன் மறுக்கிறான். ஒரு கட்டத்தில் அந்த இனிப்பை சாப்பிட்டால் போய்விடுவியா என்கிறான். சரி என்கிறான். அவள் ஒரு இனிப்பை எடுத்து அவன் வாயில் திணிக்கிறாள். அவள் விரலோடு சேர்த்து அவள் வாயில் திணிக்கிறான். அதற்கு பின்பும் அவள் போகவில்லை. நான் ஒரு கதை சொல்கிறேன் என்கிறான். இவன் கதை கேட்டால் போய்விடுவாய் என்கிறான். போய்விடுகிறேன் என்கிறாள். அவள், இப்படியா கதை கேட்பது, என் மடியில் படு என்கிறான். அவள் மடியில் படுத்துக் கொள்கிறான். கூச்சமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது என்று எழுதுகிறார். அந்த காம உணர்வு அவள் வெறுத்தாலும் ஒரு பெண்ணினுடைய மடி என்பது ஒரு விதமான சந்தோஷத்தை அவனுக்கு தருகிறது. அவள் சொல்கிறார், சம்சோலா என்ற ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை நெசவாளியினுடைய 6 பெண்மக்கள், மூத்தவள் நிருபமா, அவள் தங்கத்தால் உருக்கி செய்த ஒரு அழகி. அவளுக்கு வசதி வாய்ப்பில்லை. ஒரு துணி வியாபாரி அவளுடைய கிராமத்திற்கு வந்து அவளை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறான். கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் அவனே ஒரு 300 ரூபாயை அவளிடம் தந்து, உங்க அப்பாவை இந்த ஒரு பசுமாடு வாங்கி எல்லார் முன்னாடி தானமாக கொடுத்து என்னை திருமணம் செய்து கொள்ள செய்யும் என்றுதான். அப்படி திருமணமாகி போகிறாள். ஒரு 1.5 மாத காலம் அவனோடு அவளுக்கு தீவிரமான உறவா. அப்பொழுதுதான் அவளுக்கு தெரிந்தது, இந்த உடம்புக்கு இவ்வளவு சந்தோஷத்தை தர முடியுமா என்று. அவளோடு அந்த 1.5 மாத கால இன்பத்திற்கு பின் அவன் துணி வியாபாரம் அந்த சூழலில் மீண்டும் ஒரு 2 ஆண்டுகளுக்கு பின் ஒரு மீன் சந்தையில் ஒரு வயதான பணக்கார கிழவன் இவளை பார்த்து ஆசைப்பட்டு பேசி இவளை திருமணம் செய்து கொள்கிறான். அவன் ஒரு வயதானவன், ஆனால் அவனையும் இவளுக்கு பிடித்திருந்தது. அவளை ஒரு சிலை போல நிறைய நகைகள் போட்டு அலங்காரம் செய்து இரவு முழுவதும் வெறித்து பார்த்து கொண்டே இருப்பான். ஆனாலும் அவள் மீது அவள் அன்பு காட்டினாள். அவனுக்கு வேண்டியதை செய்தாள். ஆனால் சொத்து தகராறில் அவனுடைய மகனை அவளை கொன்று விட்டான். மீண்டும் அவள் தன்னுடைய கிராமத்துக்கு வருகிறாள், அதே கைமை நோன்பு. அந்த சூழலில் ஒரு 6 மாத காலத்தில் ஒரு மருத்துவரை பார்க்க காய்ச்சலுக்கு மருந்து வாங்க போகும்போது அவள் கையை பிடித்து டாக்டர் அவள் மீது ஆசைப்பட்டு திருமணம் செய்து கொள் என்கிறார். அவள் தன்னுடைய முழு கதையும் சொல்லி, வேண்டாம், நான் ஒரு துரதிர்ஷ்டக்காரி என்கிறாள். ஆனாலும் அது முட்டாள்தனம், வா என்று அவர் திருமணம் செய்து கல்கத்தாவுக்கு கொண்டு போகிறார். அங்கு அவருக்கு மருத்துவமனை, அவள் விதவிதமான சேலைகள், சினிமா, டிராமா என்று கொஞ்ச காலம் அவளுடைய வாழ்க்கை போகிறது. மருத்துவமனைக்கு சென்றவர் அங்கு திடீரென இறந்து விடுகிறார். காரணம் தெரியவில்லை. அவள் தன்னுடைய துரதிர்ஷ்டத்தை எண்ணி மிகவும் வருந்துகிறாள். இனி ஊருக்கு திரும்ப முடியாது. கல்கத்தாவிலேயே ஒரு வேலை, சங்கு வளையல் செய்யக்கூடிய ஒரு கடையில் வேலை செய்கிறாள். டூரிஸ்டாக வந்த ஒரு இளைஞன் அவளை பார்த்து மயங்கி மீண்டும் மீண்டும் கடைக்கு வந்து பேசுகிறான். அப்பொழுது S.Ra எழுதுகிறார், அவள் மனது சொல்வதை உடம்பு கேட்கவில்லை என்று. மீண்டும் அவனோடு பழகுகிறாள். அவளை அழைத்து கொண்டு கட்டக்கு சென்ற அவன் ஒரு விடுதியில் தங்க வைத்து அவளோடு தங்கிவிட்டு தாய் தந்தையரை அழைத்து வந்து திருமணம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறான். வரவே இல்லை. அவள் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து மிகுந்த மனவேதனைக்குள்ளாகிறாள்.
தன்னுடைய உடல் தானே இத்தனைக்கும் காரணம் என்று அந்த உடலையே வெறுத்து மன்னனை வாங்கி வந்து தலை முதலாக ஊற்றிக்கொண்டு தீ வைத்துக் கொள்கிறாள். ஆனால் யாரோ காப்பாற்றி 3 மாத காலம் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்புகிறாள். ஆனால் அப்பொழுது அவள் தீர்மானிக்கிறாள், இந்த வாழ்க்கையை மனம் போன போக்கில் வாழ்வது என்று. பல ஆண்களிடம் அவள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்படுகிறாள். காரணம், முன்பு அவளை அவளோடு உறவு கொள்ள எத்தனையோ பேர் தயாராக இருந்தாலும் இப்பொழுது அவளுடைய உடல் தீக்காயங்கள் அவளை வெறுக்க செய்கிறது. அப்படி அவள் மனம் போன போக்கில் வாழ்கிறாள். அப்போ அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். இப்போ அவள் ஒரு கேள் அவனோட அந்த கதையை சொல்லி கொண்டு சொல்கிறாள், இந்த உடலுக்குள்ளாரே ஒரு அலை இருக்கிறது. அதைத்தான் இந்த கதையினுடைய தலைப்பாக அவர் வைத்துக் கொள்கிறார். அந்த அலை ஓயாமல் அடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அலை உனக்கு கேட்கிறதா, அந்த உடம்போட சத்தம் கேட்கிறதா என்று விம்மி கொண்டே அழுகிறாள். அந்த 2 சொட்டு தண்ணீர் அவன் மேல் விழுகிறது. கதை கேட்கக்கூடிய இந்த கதை சொல்லியான நான் அப்படின்னு சொல்லக்கூடிய கதை சொல்லியான இளைஞன் மேல் விழுகிறது. அவள் தன் கதையை யாரோ கதை போல சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்பது அவனுக்கு புரிகிறது. கதை எப்படி இருந்தது என்று கேட்கிறான். இவனுக்கு அதுவரை அவள் மீது இருந்த கோபம் மாத்திரம் எல்லாம் மாறி ஆதங்கத்தோடு கேட்கிறாள், நீ எங்க போகணும் என்று. அவள் சொல்கிறாள், சரி நான் உனக்கு சந்தேஷ் ஊட்டின மாதிரி நீ எனக்கு ஊட்டி விட மாட்டாயா என்று கேட்கிறாள். கதை சொன்னதுக்கு ஏதாவது தர வேண்டுமே என்று கேட்கிறாள். ஸ்வீட் பாக்ஸை எடுத்து ஒரு ஸ்வீட்டை எடுத்து வாயருகே நீட்ட அவள் அதை அவனுடைய வாய்க்குள் விரலை அழுத்தி உள்ளே அவனோட விரலோடு சேர்ந்து கடித்து ருசித்து சாப்பிடுகிறாள். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்று சொல்கிறாள். பிறகு ஹேண்ட்பேக்கை எடுத்து மாட்டிக்கொண்டு நான் சொன்ன கதையை நிஜம் நினைச்சிட்டியா என்று கேட்டாள். ஆமாம் என்கிறான் அவன். இது குக்கர் வடிச்ச காயம் என்று சிரித்தபடியே சொன்னாள். பொய் சொல்கிறாள், தன் மீது கருணை கொள்ள வேண்டாம் என்பதற்காக நடிக்கிறாள் என்று அவனுக்கு புரிகிறது. பைக்கில் கொண்டு வந்து விடுகிறேன் என்கிறான். தேங்க்ஸ் என்றபடியே, கதை பேசுறதுக்காகத்தான் உன்னை தேடி வந்தேன்னு சொன்னா நீ நம்புவியா என்றான். அவன் ஆமாம் என்கிறான். எப்போதாவது ஒரு ஞாபகம் என் ஞாபகம் வந்தா மலாய் சந்தேஷ் வாங்கி சாப்பிடு, அதுக்கு என்னையே சாப்பிட்டதாக அர்த்தம். அவன் தன்னை மீறி சிரித்தான். பைக் வேண்டாம் என்று மறுத்துவிட்டு இருளில் இறங்கி நடந்து போனாள். குற்ற உணர்ச்சியோடு அவள் போவதையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் அவன். இவ்வாறு அந்த கதை முடிகிறது. ஆனால் அந்த கதையினுடைய தொடக்க வரிகள் தான் இந்த கதையினுடைய முடிவு வரிகள் கூட என்னை பொறுத்தவரை. மலாய் சந்தேஷ் என்ற பெங்காலி ஸ்வீட்டை உங்களுக்கு பிடிக்குமா? நான் அதை சாப்பிடுவதே இல்லை. என் மனைவி ஸ்வீட் ஸ்டாலுக்கு போகும் போது எல்லாம் அது நன்றாக இருக்கும் வாங்கலாம் என்பாள். எப்படி அவளிடம் சொல்வது? மலாய் சந்தேஷ் என்பது வெறும் இனிப்பில்லை, அதன் பின்னே சொல்ல முடியாத நினைவுகள் சேர்ந்திருக்கின்றன என்று. இந்த கதையிலிருந்து என்ன நமக்கு கிடைக்கிறது? ஒரு ஆணினுடைய காமத்திற்கும் பெண்ணினுடைய காமத்திற்கும் என்ன வேறுபாடு? ஆணு பெண்ணை ஒரு உடலாக பார்க்கக்கூடிய ஆண் அவளோடு உறவு கொள்வதோடு அந்த காமம் முடிந்து விடுகிறது. ஆனால் பெண்ணோ அவனோடு அனுசரணையாக பேசுவது, அவளுடைய உணர்வை புரிந்து கொள்வது, ஒரு சிறு பரிசம், அந்த அன்பு, எல்லாவற்றிலும் அவள் தன்னுடைய காமத்தை உணரக்கூடியவளாக இருக்கிறாள். அந்த வேசியாக இருந்தாலும் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவளாக, நேர்மையானவளாக இந்த சௌமி என்ற அந்த பெண் நமக்கு விளங்குகிறாள். இதன் மூலமாக ஒரு பெண்ணை அல்லது ஒரு வேசியை ஒரு மனித உயிராக கூட நினைக்காத நமக்கு அவளுக்குள் இருக்கக்கூடிய ஆதங்கங்களையும் அவளுடைய உணர்வுகளையும் அவளுக்கான நியாயங்களையும் புரிந்து கொள்ள செய்யும்படி செய்கிறார் S.ராமகிருஷ்ணன். இதற்குள் பல இடங்களில் S.ராமகிருஷ்ணன் பல செய்திகளையும் நமக்கு எல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறார். அது நாம் அங்க வாசிக்கும் போது இடையிடையே அவர் வந்து சில புரிதல்களை நமக்குள் ஏற்படுத்தி செல்வது போல இருக்கிறது பார்த்தோம். அப்படி இந்த மலாய் சந்தேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்வீட் அப்படின்னு சொல்லக்கூடியது மறக்க முடியாத ஒரு இனிப்பாக இந்த உடலின் அலைகள் கதையில் ஒரு குறியீடாக ஒரு காமத்தினுடைய அடையாளமாக வெளிப்பட்டு இருப்பதை காண முடிகிறது. வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி. கேட்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. வணக்கம். நன்றி. உடலின் அலைகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறு வேறாகவே இருக்கிறது. மிக அழகான அந்த நுண்ணிய அந்த எடுத்துரைப்புகள், அதை நீங்கள் எடுத்து சொன்ன விதம் மிக அழகாக இருந்தது. எனவே அந்த S.Ra-வினுடைய உடலின் அலைகள் கதை குறித்து அழகுரை எடுத்துரைத்த முனைவர் க.உமா மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க அம்மா. அடுத்த